ईहंतु ये देव सदात तदीयाः दयाकरंगानुचरात कटाक्षाः रोत्रेषु पुंसा ममतं खदन्तीं सरस्वतीं संशितकामधेनुं भवत्परवधिं वन्दे करुणावरुणालयं रसैकतटस्थानां स्वयंगत्रूपागतम् अकिञ्चननिधिं सूतिम् अपवर्ग त्रिवर्गयोः अञ्जनाद्रीश्वरदयाम् अभीष्टौ विरञ्जनाम् जीवनं जगतां दीयात् किमर्थभगतसुखम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशात् स्वयं महः सन्तः श्रीरङ्गीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् इदु पद्यमशेषतः पृथिव्यां प्रसितः अघवपादुता प्रभावः श्रीमुत्तुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गनाथहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलाद्वाण्यां गोदावरण्यशरणः शरणं प्रपद्ये ூராடிப்பூரம் மேலும்டங்கமுத்துஜித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனால் புத்துழாய் மாலை முடி சூடி கொடுத்த மாதே மேவுடன் திருப்பாவை பாட்டாரெங்கும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆயமுகள் 143 மண்புடனேடியே நிற்கமீ செய்தியே தமேவமத்வா பரபாதுதேவம் லிங்கேசயம் ராஜபதர்ஹணீயம் ராகோசீம்யோகுதசூக்திமாலாம் பக்தான் ஹிரேணம் பகவந்த வீடே மண்டங்குரியன் பர்ணாமரையோ மன்னியசி மண்டலடி பொலிநந்தவரம் மண்டுதனத்தமையர் தந்தரங்கத்தம்மானை வள்ளியுணத்துந்திராமுதிக்கவு அதிலவன் மனதிசைச்சிகரம் வந்தாலயம் புரிந்தாய் ஒரு விரும் தொழுகினவாடனெல்லாம் புகழ்ந்தைவிட்டுமுடியும் அதென்பது நடைகள் தோன்றுடனெங்கு வரங்கத்தம் மாபந்து எழுந்தருடாயே அதில் சரிந்தடைகடல் போன்றுடது என்றும் வரங்கத்தம் மாபள்ளி எழுந்தருடாயே பத்து மூவரமதற்கும் சென்று கப்பந்தளித்துள்ளே வீடையால் செப்பமுடையால் திகளுடையால் செற்றார்த்தி கற்பம் கொடுக்கும் விமலா வீடையால் தன்னவெண்புலை செல்வாய் சிறுவரும் கொள்ள பின்னரங்காய் திருவே வீடையாய் கமும் கற்றிருந்தன் துன்மனாடனை இப்போதே நெய்யாக்கேதோரும் பாவாய் தினம் சுந்தரடி குடியாழ்வாருடைய திருநட்சத்திரம் திருப்பாவமாகமான தலையும் நாச்சியாருடைய தனியன் தொண்டர்களி பிரியாழ்வாருடைய தனியன் அவருடைய பாசுரங்கள் ஒவ்வொரு விண்ணப்பம் பண்ணிட்டேன். ஸ்ரீ லக்ஷ்மி ஹேக்ரி அவர்களுடைய மகா இவருடைய ஸ்ரீ லக்ஷ்மி ஹேக்ரி விரிய பாதுகாத்த ரக ஸ்ரீமதி அபிதக வால்மீசன் பிரம்மதன்ற அழகாக இருந்த மகாதேசிகாரி சரியா அபிச்சாரம் பாதுகாக்க இருக்கிறார் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அபிநவ பாகீச பிரமதந்திர தலைமாரி சினிமா தேசிய நடிகர் விஷயத்துல ரொம்ப கிருபையோட கூட போன வருஷம் ஒரு ஆந்திரப்பிரதேச அனுபவம் ஒசத்தியா அவர் சுவாமி பிரபால சுவாமியுடைய வியாக்கியானம் இந்த வியாக்கியானத்தை சில வாக்கியங்கள் அனுபவிக்கும்படியான ஒரு அவகாசம் வந்தது. அதுவே ஒரு காலக்ஷேப கிரந்தம், அதுலேயே இந்த அர்த்தங்கள் எல்லாமே வந்துள்ளது. ஆழ்வார் திருவாழ்மொழியில என்ன சாதிச்சிருக்க
பக்தாவதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்தனம் ஸ்ரீ சிவகோபவாங்மயம் சகசிரசாகோபனிஷத் சமாகமம் நமாமிகம் திராவிட வேதசாதனம் மிக்க இரண்டையும் எல்லாம் உயிர்நிலையும் தத்தலையும் கடையாகிக் கொண்டியிலும் உயிரினையும் வாழ்வினையும் போதும் குருகையோன் யாழில் செய் வேதத்தியல் முன்னுரைத்து நிறுத்தம் நூறு பாட்டும் வரையில் வரும் ஆசிரியர் வழிபாட்டும் அந்நிய நற்பொருள் பெரிய திருவந்தாரி நரவாளர்கள் எண்பத்தி ஏழு வாட்டும் திருநுழைத்ததோ திருவாயுடைய பொண்ணும் பிழையர ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாட்டும் நிலத்தில் வெள்ளாறு விசாகந்தர்கள் எழுப்புருவை வருமாறாயிரம் ஏழு தனியனும் தானம் பண்ணணும் நாளையிலிருந்து தீமொழி வேட்டை சொல்றதுக்கு நாளைய பாசுரசில திருவாமணி கோயில் திருவாமணியார் கண்ட இந்த இதனம் அனுபவிப்போம் அந்த பத்தோட சாராட்சத்தையும் அனுபவிக்கணுங்கிறது சுவாமியுடைய நியமனம் இந்த மாதிரி பண்ணுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சுவாமி அனுகிரகிச்சாயிருக்கு பதினெண்ணாயிரப்படி பெரியவார் அனுபவிக்க செய்யுமே பகவதுஷயம் திருவாரூரி திருவாராயிரப்படி காலக்ஷேபம் ஆச்சு அப்படின்னா அதற்கு மேலே அந்தந்த சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய சப்தார்த்தங்கள் அது மாதிரி பெரியவா அனுகிரகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் எந்த ஆச்சாரியாலுமே காலக்ஷேபம் சொல்வாள் தங்கள் ஆச்சாரியாவதுன்னு மட்டும் சொல்ல மாட்டாள் மொத்தத்தையும் சேர்த்து தான் சொல்வாள் அதுவும் ஆதுரிகமாக இப்போ சமீப காலத்தில் நூறு வருஷங்களில் காலக்ஷேபம் பண்ணுறவாள்னா கூட அவைகளையும் இங்கே அந்த மாதிரி சாதிச்சிருக்காது ஒரு விசேஷார்த்தம் இருக்குது சிறந்து நமக்கு போக்கியவைக்கு மட்டும் பகவத் குணானுபவத்துக்கு பொருந்துமதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாள் அந்த மாதிரி சில இடங்களில் இருக்கக்கூடியது சம்பிரதாயங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை இது இவ்வளோ தூரம் அனுபவிக்கலாம் இதுக்கு மேலே இதை இவ்வளவு அனுபவிக்க அவ்வளவு நம்ம பெரியவா ஒத்துக்கலை இந்த மாதிரி விஷயங்களையும் காலக்கட்டங்கள் கற்பது நாம் இது உபன்யாச ரூபமாக இருக்கத்தால் அது அவ்வளோ தூரத்துக்கு முடிச்சாலும் போக மாட்டோம் பகவத் குணானுபவங்கிற ரீதியில் நமக்கு இருக்கிற அவகாசத்துக்குள்ள அந்த பெரிய பரகால சுவாமி நாலாயிரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ பரகால மட்டத்தில் திவ்யாஸ்தானத்தில் இருபத்தோராவது மட்டத்தில் எழுந்தவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹரிகிரி திவ்ய பாதுபாதங்கிறான ஸ்ரீ ஸ்ரீவாச தீர்க்கமாதேசன் முதல்ல அவருக்கு பரகாலன்னு திருமங்க வண்ணனே அனுகிரகம் பண்ணங்கிறதால அவரை பரகால சுவாமின்னு கொண்டாடுறா மகாபரகால சுவாமின்னு பரகார யோகின மகம் வந்தே அப்படின்னு அவருடைய தனியந்தியே இருக்கு வந்தே ஸ்ரீ பரகார யோகின மகம் வேதாந்த வித்யாகுருன்னு சிக்ஷா பண்ணுறாங்க தனியன் வேதாந்த வித்யைக்கு குரு ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பரகார சுவாமி பெரிய பரகார சுவாமிங்கிறவரை சேவிக்கிறேன்னு அந்த வாக்கியத்துக்கு அந்த வரிக்கு அர்த்தம் பதினாயிரப்படியும் பண்ணியிருக்க ரொம்ப அழகா இருக்கு இந்த புஸ்தகம் எல்லாரும் வாங்கிக்கணும் தமிழில் மணி பிரபாகரன் போட்டிருக்கா கன்னடாவிலையும் போடணும் தெலுங்குல இருக்கு அதை வாங்கிய தாரும் அந்த சுவாமியினுடைய சரித்திரத்தையும் இந்த பதினெண்ணாயிரப்படி வியாக்கியானத்துக்கு ஆமுகம் சிவசாண்டாச்சார் சுவாமி மகாமகோபாத்யாய எழுதியிருக்க அவங்களுக்கு என்ன அந்த சுவாமியினுடைய குணம் அந்த சுவாமி பண்ணாத்தன கிரந்தங்களுடைய பேரு இந்த பதினெண்ணாயிரப்படி வியாக்கியானத்தோட சுவாரஸ்யம் இது நம் தேசிக சம்பிரதாயத்துக்கு உகந்ததா இருக்கக்கூடியதா அத்தனையும் அதில் அனுபவிச்சிருக்க அந்த உபோத்காரத்தையும் ஏதாவது சேவிக்கணும் அதில் அவ்வளவு அழகா அந்த வைபவங்கள் நமக்கு தெரியணும் திருவாராயிரப்படியை அறிவுறுத்திட்டான் இந்த அனுபவங்கள் அமைஞ்சிருக்கு திருவாராயிரப்படி விசேஷம் அப்படின்னா திருவாராயிரப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் சாதித்தது ஸ்ரீ பாஷ்யக ஸ்ரீபாஷ்யகாரர் என்பதுமானால் தன் அனுபவத்தை கண்டு அவர் இதுவோர் என்று கேட்க மேலே என் திருவுள்ள கிடக்கை அறிந்தவர் ஆழ்வாசி சூக்திகளின் அனுபவ ரசத்தை யார் அனுபவிக்கும் ஹிருதயத்தை அறிபவர் நீ அப்படின்னு தேவாக்கேனே இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கார் அந்த மாதிரி எம்பெருமானாராலே கொண்டாடப்பட்டு பணிக்கப்பட்டு அந்த கைகரியத்தை பண்ணிட்டு திருவாராயிரப்படிய நாம் கைகரிய சொல்லக்கூடாது நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அவர் உடையவருக்கு பண்ண கைங்கரியம் ஆழ்வாருக்கு சமர்ப்பிச்ச கைங்கரியம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச கைங்கரியம் அது ஆச்சு திருவாராயிரப்படி அதனால தான் சம்பிரதாயத்தில் அதை அவ்வளவு வசத்தியா உடையவராலே கொண்டாடப்பட்ட அனுபவ சிறப்புள்ளது திருவாராயிரப்படி ஏற்ற அந்த திருவாராயிரப்படிய அடியொத்தி
இந்த வியாக்கியானம் அமைஞ்சிருக்குங்கிறது அவளை கொண்டாடிட்டா அந்த சுவாமி அந்த அனுபவ ரசத்தை அவளது அந்த திருவாரூரில் என்ன ஆழ்வா சாதிச்சிருந்தது ஒரு ஸ்லோகத்துல ஒரு 7-8 விஷயங்கள் பட்டியலிடுற சுவாமி தேசியம் திருவிட வருஷ தாத்பரியத்தான் அப்படிங்கிற பிரகாசிக்கான இந்த 11,000 படிக்கு சரி மகா பரகால சுவாமி பெரிய பரகால சுவாமி 4,000 வியாக்கியானம் பண்ணியிருக்க அதுல திருவாயுமுடியோட வியாக்கியானத்துக்கு திரமிடத்துல இருக்கக்கூடிய திரமிட வேதம்னு சொல்லக்கூடிய தமிழ் வரைன்னு சொல்லக்கூடிய திருவாயுமுடி அதோட தத்துவ அச்சங்களை பிரகாசப்படுத்த கூடியது உண்மை பொருளை உண்மையான உள்ள வாஸ்தவமான அச்சத்தை பிரகாசப்படுத்த முடியுது தத்துவார்த்தம் பிரகாசிக்கா இன்னொரு அர்த்தம் தத்துவங்களையும் பிரகாசப்படுத்தக்கூடியது அர்த்தத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் தத்துவார்த்த பிரகாசிக்கா அதை உள்ளபடியே அறிவிப்பது யதார்த்தமா சொல்லக்கூடியதுன்னு அந்த வியாக்கியானத்துக்கு பேரிட்டுதான் அந்த சுவாமி அதுலயே திருவாரூரில் என்னென்ன விஷயம் திருவாரூரை அத்தியனம் பண்ணலாம் திருவாரூரியால திருமால் சந்தோஷிப்ப சீவைட்டவாளுக்கு அவசியம் சந்தேகம் இதோட அர்த்தங்கள் எல்லாம் அவசியம் அனுபவிக்கணும் இவைகளை காலக்கேபம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெமிடோபுரிஷ தாத்தகரத்னாமி ஸ்லோகங்கள் எடுத்து உபபாதனம் பண்ணி அழகா முதல்ல அவதாரிகளை சாதிக்கிற சுவாமி அப்படின்னா அதுல ரெமிடோபுரிஷ தாத்தகரத்னாமியில இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்து திருவாரூரில் இன்ன விஷயங்களை சொல்றது நாம் எதை அனுபவித்தாலும் அது இதிலே சேரும் சேரும் ஒரு விதமாக சேரும் ஒருபடியாக சேரும் அப்படின்னு சொல்லி அதுல அனுபவிக்கும் அதுல போய் சேரும் எந்த அர்த்தத்தை எடுத்தாலும் ஏற்கனவே தனியன்கள்ட சொல்றோம் திருவாரூரி குருகையர் கோவில் யாரும் செய்த வேதத்தை எழுந்தது சடகோபன் பண்ணதான திருவாரூரி அது எதை காணிக்கும் மிக்க இடையிலிருந்து பிராபித்த பிரம்மனோலும்பம் செய்யாமையும் நிலையும் பிரார்த்திச்ச பிரத்யகாத்மனகையும் பிரார்த்திபாயம் தலையாக தொற்றியும் ஊப்பினையும் அது வந்து விரோதியா இருக்கக்கூடியது வாழ்வினையும் பலம் செய்வ பிராப்தி விரோதிச்சாரு அந்த காமிக்கிறது சொல்லியிருக்க இறைநிலையும் மெய்யாபுனையும் தக்கடையும் தலையாக தொற்றியும் ஊப்பினையும் வாழ்விடையும் ஓதும் எது வேதத்தியதான யாழ்விசை வேதத்தியதான திருவையர் கோவிலுடைய திருவாயுக்கி அப்படின்னு அங்க தெரியலையே சொல்லியிருக்கோம் இதுல கொஞ்சம் சில இடங்களை விஸ்தாரப்படுத்தி சொல்லியிருக்கிறார் சாஸ்திரத்திலே சாணுகம்பி சாரம் வேத்யம் தொடேரே சாஸ்திரே சகலம் அசையது தன்னுடைய வேதமான சாஸ்திரத்திலேன்னு வச்சுக்கலாம் தன்னுடைய வேதமான திருவாழ்வையிலே இவற்றை செய்தருளினார் இவற்றை சொல்லி எழுதினார் இவற்றை சாதித்தருளினார் இந்தந்த விஷயங்களில் அறிய வேண்டியவற்றை சொன்னார் இந்தந்த விஷயங்களிலே சாரமான விஷயங்களை சொன்னார் சாரமாக அறியத்தக்கதை சொல்வார் இதையெல்லாம் காலக்ஷேபம்னா வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆகலாம் அது கிடையாது ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுவோம் இங்க அதிகாரிகளா இருக்கிறார் சுவாமி ரொம்ப சொல்லுன்னா கட்டமா போயிடும் இன்னைக்கு 200 பேர் இருந்துட்டா நாளைக்கு எத்தனை பேர் இருக்கா தெரியாது ஒரு மணி நேரத்தில் என்ன சொல்லணுமோ அவ மனசுல தர மாதிரி சொல்லு நீங்க சொல்றதுக்காக சொல்லக்கூடாது அவளுடைய அனுபவத்துக்கு சொல்லணும் அப்படி என்ன சொன்னேன் எனக்கு சொல்ல முடியாது அவளை பார்த்தாலே எனக்கு சொல்ல வரும் சாரதமங்கள்லயும் ரொம்ப வசதியா இருக்கக்கூடியது சாரதமங்கள்லயும் சாரம் விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிற சாஸ்திரே சாரம் ஜெகசியத்ரயங்கிறது திருவாரூரையும் காண்பிக்கும் சாஸ்திரத்திலே சாரம் இருந்த காண்பிக்கிறது இன்னதுதான் சாரம்
சாஸ்திரத்தில எது சாதம், பகவானே பதத்தத்துவம் நிரூபணம் பண்ணக்கூடிய சாதம், பகவானையே உபாயமாக பத்தம் எழுந்த பாகம், பகவானை அடைந்து அனுபவிப்பது கைகரியம் பண்றதே புருஷார்த்தங்கிற பாகம். சாஸ்திரத்திலே இவைகள் சொல்லப்படுபவர முக்கியமா அறிய வேண்டியதுங்கிறது திருவாரூரில் சொல்லிக்கிறது. சாஸ்திரே வேத்யம் சாரம், சாஸ்திரே சாரம் வேத்யம் சதகோபா ஸ்வவேதே அகதயது. இன்னொரு திருவாரூர் புரியும், இன்னொரு சொன்னா புரிய சதகோபா ஸ்வவேதே திருவாரூரி பிரபந்தே அகதயது உத்தவான். என்ன சொன்னார் முதல் விஷயம், சாஸ்திரே சாரம் அகதயது, சாஸ்திரத்திலே இது சாரம் என்பதை சொன்னார். அதுக்கடுத்தது எந்த விஷயத்தில் சொன்னார், ஏகாதிரித்த ஆத்மனி, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா ஏகாதிரித்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துல எது சாரமா அறியணுமோ அதை சொன்னார். அந்த ஆத்மாவ சாரம் எது, தாசத்தத்தை எரியும் பகமாக உடையவன் ஆத்மா இல்லையா, இனன் இப்பேற்பட்டவன் இவ்விஷா அப்படின்னு பகவான பத்தி சொல்ற மாதிரி ஆத்மாவை பத்தி சொல்றேன். இது என்ன ஆத்மாங்கிறது எப்பேற்பட்டது அப்படிங்கிறது சொல்ற, ஆத்மா எப்பேற்பட்டவன் சாரபூதன் ஆத்மா என உயிர்ந்தச்சேன் எனக்கு அந்த ஜாதிய பெருமான், அப்ப அவனுக்கு சரீரபூதன் நான். பகவத்சேகத்துவம் பாவத சேகத்துவம் ஆத்மாவுக்கு நிரூபணம், யாரே என்னை அறியகிறாரே, யாரே எந்த ரதே நிகழ்ந்தேன், யாரும் நீ என் உடவையும் நீயே வாழையே என்றும் மாணவரையே. அடியன் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றது என்பது மாணிக்க அடியன். அதை காண்பிக்கிறது ஆழ்வார் தேகாதிரித்த ஆத்மனி சாரம் சடகோபா சொல்லேரே அகசையது. அதுக்காக என்ன சொன்னார், தன் அதிபத்தவும் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அதிபதி ஈசன், நம் கண்ணன் கண் அல்லவில்லை ஒரு கண்ணே நம் கண்ணன் கண் அல்லதில்லை ஒரு கண்ணே, கண்ணனே லட்சக்கண் நமக்கு சுவாமி அதிபதி அப்படிங்கிறத சாதிக்கிறார். அதிபத்தும் வேத்யம் சாரம் சதகோபகா சுவேனே கதையது, அத்தந்தசாராதிபாயே அவரை மகிழ்விக்கக்கூடிய உபாயத்திலே சாரம் வேத்யம் சுவேனே சதகோபகா கதையது. தத்மா நிச்சயதாப்தம் எந்தெருமானுடைய கருணையினாலே நோக்கத்தை அறிந்தோம், சாத்தியோபாயங்களை அறிந்திப்பு. தத்மாது சாத்தியோபாயாது பரம்பரையா நிச்சய தாத்தோ பகவதா சாட்சா நிச்சய தாத்தோ, ரெண்டுமே பெருமான் அவன் தான் அவன் கையேட்டு, சாத்தியோபாயம் இல்லாமல் அவன் தருவதில்லை, சாத்தியோபாயமே கேட்டுங்கிற எண்ணம் கூடாது. அகம் மதுரக்கணா மதுரக்கண பலம் ததா நம்ம சிவதேவே தியாகா சாமி சாதிச்ச கூடாது கிடைக்காபாபிகாரம்
அப்படின்னு கேட்ட சாரந்தேத்தியம் கிடையாது. தன் பக்தானாம் பிரபாவே, பக்தர்களுடைய பெருமையை சொல்ற கோழிய பார்த்து செய்தி பெறுகிற ஆனந்தம் வேண்டாமா? அவ திருவாரூரை சொல்லும் போது அவ திவ்யக்கிரமன் அனுசந்தானம் நினைச்சு, திருத்துருந்தாண்டவர் திருடுந்தாண்டவர் அனுசந்தானம் நினைச்சு அப்படி ஓரமாக பாடி கேட்க வேண்டாம். அதுதானே பரம புருஷார்த்தம். தத்தானம் பிரபாவே, பக்தாவுடைய பிரபாவம். தன் உபசதனத்தா சுவாந்த காலுஷ்ய சாந்தோ, பாகவதாருடைய சம்சர்க்கம் சம்பந்தம் அவளோட சேர்ந்தா நம்முடைய உள்கலகங்கள்லாம் போகும், உள் அசுத்தி எல்லாம் போகும், ரஜத்தமோகுடங்கள்லாம் குறையும், சத்தகுணம் புத்தியாகும். சுவாந்த மனசு நம்முடைய மனசில் இருக்கிற சர்வாதியோக்கியிருக்கிறார் நாளையாருக்கு போனேன் அதுக்குள்ளா கிடைக்கும் நான் சேவிக்கிறனா கூட ஆழ்வார் மக்கள் சேவித்த பாகவதால் ஆயிரம் சேமிச்சுக்கோசாரம் ஆழ்வார் திருப்பிள்ளையில புரியோதர சாத்த பிரபாவம் இன்னைக்கு ஆழ்வார் பிரபாவம் சொல்ல முடிய கிடையாது. அது இல்லைன்னா உங்க எல்லாம் புசாரம் தான், வேற எதுவும் கிடையாது. இனியோ நான் எப்ப பண்றாலும் பார்த்து போயிடுவேன், மத்த சமயத்துக்கு போக மாட்டேன். ஆசிரமத்தில் இருக்க முடியவில்லை, நீ ஒரு சமயத்துக்கு போகும் தீட்டாதி அழிப்பு போயிடுது. அந்த பிரபாவமே இந்த அளவு என்ன கொண்டு வந்து விட்டுக்கினா பதிவு சொல்றத, அந்த பிரபாவம் தான் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு. எதுக்கு சொல்றேன்னா, பிரசாதாட்சிகளா போனா கூட பகவத் பிரசாதம் அதுக்கு சொல்ற அந்த மாதிரி அந்த அதுக்குள்ள இருக்கிற ரஜஸ்தம குலங்கள் போகும். சுவாமி தேசியன் பாதுகாப்பு சாய்க்கிறான். அந்த மாதிரி
பகவத் சாதிக்கிறார். அந்த மாதிரி பாகவதாயினுடைய சம்பந்தம் சம்சப்தம் மனக்கலகத்தை போக்கும், மனசுல இருக்கக்கூடிய குறைகளை போக்கும், மனசை பிரசன்னமா பண்ணும். இந்த விஷயங்கள் தான் சாணுபம்ப சட்டாரியை சாரம்பேயம் சொவேலே அட்டகையது. இந்த விஷயம் சாஸ்தம் ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேற, ஆத்மாக்களுக்கள் தான் ஆத்மா பெரியவன், அவைகளுக்கள் தான் சுவாமியா இருக்கிறவன் பரமாத்மா. அவரை சந்தோஷப்படுத்துறதுதான் நல்லது அடையத்துக்கு உபாயம். அந்த உபாயத்தை அனுப்பிச்சா அதனாலே சந்தோஷப்பட்ட பெருமாளாலே நோக்கம் சித்தம். இம்பெருமானத்திலேயோ பாகவதாயத்தையோ அவதாரம் பண்ணா அதனால பல சிரமங்கள் வரும். பக்தாருடைய பிரபாவம் சொல்லற்கு அறியது. பாகவதாலோட சம்சேகத்தை அடைந்தால் அதனாலே நமக்கு நன்மை விளையும், பக்தி வித்தியாகும். முதலாக விஷயங்களை சாதிச்சிருக்காருங்கிட்ட தாத்பரியத்தினாலிருந்து எடுத்து சுவாமி தன்னுடைய 12வது படியில காண்பிச்சிருக்காருங்கிற விஷயத்தையும் ஒரு இப்ப மொத்தமா இந்த திருவாரூருக்கு விஷயங்கிறத காண்பிச்சிருக்கத சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல சுவாமி அவதாரிக்கையில சொல்லக்கூடிய விஷயம் ஆழ்வாருடைய அவதாரத்தை பத்தி மணிப்பிரபாதத்துல சுவாமி சாதிக்கக்கூடியதான விஷயம். அந்த பங்கியை சேவிக்கிறேன், இந்த பங்கியை சேவிக்கிறது பரம போக்கியம். அதனால இப்ப திருமார் கோயில் இங்க திருநாராயணபுரத்துல திருவாராயிரம் பிடிக்கணும் ஒரு உற்சவம் நடக்கிறது இல்லையா. திருவாராயம் ராமானுஜ தேவாலயத்தை தெரியும் அவதாரத்தின் போது திருவாராயிரம் உற்சவமே ஒரு பண்றா திருவாராயணபுரத்துல. அதுக்கும் சுவாமியை மரியாதை வேண்டாம் சீகரித்து கரகாமடத்தோட உபயோகம் ராத்திரி புறப்பாடு தேசிய சன்னதி கேடி ஆவணிகத்தை தெளிக்கி ராத்திரி பெருமாள் தேசிய சன்னதி கேடி வேதங்கள்லாம் கேட்டு துவாபதி விண்ணப்பங்கள்லாம் கேட்டு சாஸ்திரம் முழுக்க ராத்திரி ஆகும் ஒன்றுதான் போய் சேர்த்துருக்கேன். நீங்கள்லாம் நிறையா சேர்த்துருப்பேன், செய்திக்காகவா போய் சேமிக்கும். அது நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சே போய் சேமிக்கும். சனிக்கிழமை வியாழக்கிழமைன்னா சாயங்காலம் போயிடணும், 7 மணி 8 மணிக்கு தான் புறப்பாடா இருக்கு. ராத்திரி முழுக்க உற்சவம் நிறைய ஊர்கள் ராத்திரி முழுக்க உற்சவம் ஏண்டா இருந்துக்கிறேன்னா இந்த மாதிரி நகரங்கள்ல இருக்கிறவா வந்து செய்திக்கிறதுக்காக. அதனால வேண்டும் மறுநாள் காலத்தால 6 மணிக்கு உற்சவம் பூர்த்தி ஆகும். 9 மணிக்கு வந்தேன்னா அந்த முழுக்க ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கக்கிழமை திருப்பியும் டியூட்டிக்கு போகலாம், வேலைக்கு போதவா இருக்கு சொல்றேன். மற்றவர்கள் மத்தியானத்துக்கும் வரத்தானே வரும், முதல் நாள் ராத்திரி முழுக்க உற்சவத்துக்கு வந்தீங்க. அதனால சோகம் இல்லை. அதுல சுவாமி சாரிக்கிறார் ஆழ்வா எல்லாத்தையும் அடைந்தவன் இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இச்சசூரியனுக்கு தலைவரை ஆழ்வாராக அவதரித்து தருவினான். இச்சசூரியனுக்கு தலைவர்னு சேனாபதியான விஸ்வசேனர் திருவிழம்பெற்றார் சுவாமி. ஏன்னா சம்பிரதாயத்துல விஸ்வசேனரோட அவதாரம் விஸ்வசேனருடைய அம்சாவதாரம் ஆழ்வா அப்படின்னு சம்பிரதாயத்தில் இருக்கிறதால அதை சுவாமி சாதிக்கிறார். சீவராதிகளுடைய கேமத்துக்காக கருணையினாலே என்பதுமான் விஸ்வசேனரை அவதரிப்பிக்கப்படினான். இது அந்த வார்த்தையுடைய சாரம். இந்த பங்கியை சேர்த்தே உங்களுக்கு அர்த்தமாகும். 17 படி பங்கி இங்க சேவிக்கிறது ஒரு சுரூபமானதால் அதை சேவிக்கிறேன். சர்வேஸ்வரன் மாறி மாறி பலவிடக்குடையதான சகல சாம்சாரிக துக்க சாகர நிலக்ன ஜெகது உத்தரண உச்சித கருணா பிரபாக ரூபமான வேதத்தில் அனதிகிதர்களுக்கும் சத்தகித புருஷார்த்த யாதார்த்த அவபோதக பூர்வக அனன்யாவித சேகத்த அனன்ய சரணத்த அனன்ய போக்கியத்த ரூப ஸ்வஸ்வரூப யாதார்த்த அவபோத கொஞ்சம்
கண்ணை தாழ்த்தும் போது முகம் தாழ்ந்து அதனாலே வாய் தாழ்ந்து அதனாலே அது ரிசீவாகல, வேற எதுவும் இல்லை. இப்ப கேட்டம் பலஞ்சன அதிகார வித்யாபிஷேக லாபாட்சமாயி தன் அருகுண அபிகமனாதி பாஞ்சகாலிக விருத்தி சித்தமாயும் தன் விரும்ப பிரவிற்த்தி உருத்தமாயும் அபிபகத கர்மபல அனுபவான் அனுபவ நிகதிசய ஆனந்த சித்தி உண்டாம்படி சகல வேதாந்த பாகத்தையும் பரிணமிப்பிக்கும் படியான பிரபாவத்தையுடைய நிச்சசூரியனுக்கு தலைவரை திரவிட உபனிஷத்ரட்டுரஸ்ய மகாத்யம் அற்புதம் சம்யக்ஷுதவதாம் நாத்ர சங்கனிய உபப்ரவஹ மாதாந்தாய் வதயஹா விஹிந்திஷாவதே என்று சகல வைதிக குரு ஜன சம்பாவியரால் பிரபன்ன சந்தான கூடத்தலாம்படி நம்மாழ்வாராக அவர்களை பித்தருகிறார். இதன் பிரதானமான பரிணமிக்கும்படியான பிரபாவத்தை உடைய நித்தியசூரிகளுக்கு தலைவரை சித்தத்தேனரை நம்மாழ்வாராக அவதரித்து தருகிறான். இருக்கிறதான் என்பதுமா சித்தத்தேனரை நம்மாழ்வாரா அவதரிப்பிச்சான். அது சார் அதுல நடந்த என்ன காரியத்துக்காக இருந்தே வேதாந்தங்கள்ல அழகு தற்கும் ஞானம் உண்டாகும்படி வேதாந்தங்கள் தான் வாசித்து அதுக்கு அதிகாரிகளா இருக்கிறவா அதை காலக்ஷேபம் பண்ணி வேதாந்த பாகங்களை காலக்ஷேபம் பண்ணி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ என்பதுமான பிரதத்தம் தெரிஞ்சுக்கணும். உபாயத்தை அனுப்பி கல்விக்குள்ள ஞானம் வரணும். பக்தி ஸ்தானத்துல பிரபத்தியை அனுப்பிச்சா யாருக்கு வேணாலும் மோட்சம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்தாக்க அந்த பிரபத்தியை அனுப்பிக்கணும். அனுப்பிச்ச பிறகும் பிற்காலத்திலேயும் உத்தர கிருத்தியத்திலே நிற்பவர்களாக பஞ்சகாலிக பிரச்சினையை அதிகமன உபாதான வித்யா சுவாத்தியாய யோகங்கிற அந்த அனுஷ்டானங்களிலே எதார்த்தமா இருப்பவர்களாக பகவானுடைய சந்தோஷத்துக்காக தன் திருப்திகளை உடையவராக பகவானுக்கு திருவுள்ளம் முகக்கால காரியங்களிலே நிவிருத்தி அது செல்லாதவராகவும் இருப்பதற்காகவும் அதற்கு மேல தேகத்துக்கு வேண்டியதை எடுத்து அனுபவிச்சிருக்காரோ இது முடிஞ்சவுடனே இந்த தேகாவசானத்துல அவனுடைய யாதார்த்தியமான அனுபவம் கிடைக்கும்ங்கிற ஞானத்தையும் அடையிறதுக்காகவும் அந்த சமயத்துல சர்வதேக சர்வகால சம்பாவஸ்தோட அசேஷ ஷடதேக திருவடி செய்கை கஜாபகமான மிக அதிசய ஆனந்தமான வாழ்வு சொல்லக்கூடிய வாழ்நிலையம்னு தெரியுங்க சொல்லக்கூடிய பிரம்மானுபவம் பகவத் சேவை பகவத் கைக்கரியம் சாரதாரத்தோடு அனுபவிக்கிறது நித்யாந்திராவிட்டாலே தேவமானதான கூற்றுகின்ற கைகராணத்தொழுது நிற்கும்படியான விலைகள் கிடைக்கும் இந்த ஞானங்கள்லாம் வந்து அதை செய்யணும். அதுக்கு என்ன வேணும் எல்லாரும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதத்தை எல்லோருக்கும் அதிகரிக்கிறார வாழ்க்கையை செய்யணுங்கிறதுக்காக விஷத்தேனரை நம்மாழ்வாரா அவதரிப்பிட்டான். ஆக பெருமானை நம்மாழ்வார் விஷத்தேனரை நம்மாழ்வாரா அவதரிப்பிச்சா அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய கருணை. எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய கருணை எல்லோரும் மோட்சாதிகாரிகளாகவும்பா அப்படிங்கிறது இந்த அவதாரிகள சுவாமி ஆழ்வாருடைய அவதார வைபவத்தை பேசுற. அதற்கு பிறகு இந்த திருவாரூரிலே என்ன விஷயத்தை சொன்ன சாத்தகிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய விஷயம் இது அத சுவாமி அவருடைய சர்வ சம்பந்தமான திருவாய்மொழியில்
ஷியாபதி சொப்ராப்திக்கு சுயமேக சாதனம் என்கிற அர்த்தத்தை உபபாதிப்பதாக முதல் பத்தில என்ன சொல்லியிருக்கார், முதல் பத்தில் அவருடைய உபாயத்தை உபயுக்தமான சேவியத்தை உபபாதித்து அழுகிறார். ஆக நாளைய தினம் திருவாரூரிலே நூல் பாசனங்கள்ல விண்ணப்பம் பண்ணி அதனாலே மொத்தமாக சேர்த்து அனுபவிக்கக்கூடிய எம்பெருமானுடைய தினம் சேவியத்தம் எம்பெருமானுடைய உபாயம், அவன் உபாயமாவதற்கு சேரக்கூடிய குணம் சேவியத்தம். நம்மிடம் மேலானவன் சுவாமி ஒரு நாளைக்கு அஞ்சு ஆராதனா அது சரிப்படாது, வேட உட்கார்ந்து அது சரிப்படாது. அதனால ரொம்ப உயர்ந்தவன், அதனாலே கைங்கரியம் பண்ண தகுந்தவன், சேவிக்க தகுந்தவன். ரொம்ப வசந்தவன் நமக்கு சரிப்படாது சுவாமி, வேண்டாம் இந்த சம்பந்தம் கிடையாதுப்பா. எல்லார்ட்டையும் சமமா இருக்கிறவன், எல்லார்ட்டையும் சமமா இருப்பா, ஒன்னு டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டான். போன உடனே என்ன பண்ணுவா, பாடிக்கொள்ளுங்கள் விழுந்தவன் காதல் சந்தோஷமா பாப்பா, பாதி கடலை உதாரணம். அவன் கருணையையும் அவன் திருவள்ளத்தையும் வலியுறுத்தக்கூடிய துவாரம் வாசலிலே அவருடைய கல் அது பேசாது. ஆனா பேசும் சுவாகம் அந்த பார்வையிலே தெரிவிக்கும். பார்வையோட அர்த்தம் தெரியுமா, கிழவன் இளமை பெறுவதற்குன்னு எல்லாருக்கும் இளமையோட ரசம் தெரிஞ்சவா, பார்வையோட ரசம் தெரிஞ்சவா, சற்று பீடில் மனம் தெரிந்தாரா. பொண்ணு பிள்ளையை முதல்ல ஏற்றுவது கண்டதும் காதலியா, இங்கும் அது உண்டு. சுவாகத உதாரணம் அவன் கண்ணால பேசுறது உனக்கு தெரியாத, கண்டல் பேசுறது தெரிஞ்சுக்கலன்னா உலகத்தில் என்னடா பிரியோடு. அதனால அவன் சுவாகம் சொல்றது கண்ணாலே வாரிக் ஆழத்தை காண்பிப்பா, வாரிக்கொண்டு உன்னை விழுந்துவன். அதன் விரும்ப ஒருவன் கழிஞ்சு வீட்டுக்கு அழைக்க மாட்டான். சுவாகத உதாரணம் சிம்பிளம் கிடையாது, அதனால அப்படி ஆறு பார்த்துருப்பான் என்னை முடிவதில் நங்கள் போல திருப்புறி நம்பிக்கையை நான் கண்டதில் செங்கிலோடும் நெல்லியோடும் தாவரை கண்களோடும் செங்கடிபா எம்பியோடும் செல்கின்றதன் மிச்சமே அந்த தாவரை கண்களால் நோக்கால் வாசாய்க்கிறது. அந்த தாவரை கண்களால் பார்க்கும் போது அங்கே இரண்டு மொழி எங்களுடைய நோக்குதியது சுவாகதம் 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 சொல்லும். அந்த மாதிரி இருக்கிற கண்டனால பார்ப்பான் அகில தமன். முதல் பத்து முதல் திருவாய்மொழியில அவனே சர்வத்மா சரங்கத்தை சொல்ற
இரண்டாம் திருமொழி இரண்டாம் திருவாவளி விடுமின் முற்றதுள்ள அகில சனத்தம் அப்படிங்கிறத இரண்டாவது திருவாய்மொழியில சொல்ற எல்லா இடத்திலும் சமமா இருக்கக்கூடியவன்கிட்ட இரண்டாவது தசகத்துல சொல்ற ஏவம் ஆதிம சத்தக்கே ஹரியண்ணாவிடப்படுகிற வீடுமின் முற்றமும் தசகத்துக்கு வியாட்சியானத்துக்கு அவதாரிக இது ஏவம் ஆதிம சதக்கே முதல் பத்திலே முதல் நூறு பாசுரத்துல பகவதக உபாயத்த உபயுக்த சேவியத்த சேவியத்த நிர்வாதன அனுகுணம் உபாயத்தத்தை உபாயத்தத்தில் சேரக்கூடிய உபாயத்தத்துக்கு உபயோகமான சேவியத்தம் என்பதை நிர்வாதனம் தீர்மானம் நிச்சயம் செய்வது அனுகுணம் பொருந்த பொருத்தமான தமிழக்கம் அதுக்கு உபபாதகமா அனுகுணமா இருக்கக்கூடிய பரத்தம் ஸ்ரீயப்பதேரேவா அந்த பரத்தம் லட்சுமிபதிக்கு அப்படிங்கிறது முதல் திருவாரூரில் பிரசம தசகே உக்தம் பிரசம தசகம்னா முதல் திருவாரூரில் தசகம்னா பத்து பாட்டோட கூட்டம் தசகாசகனுடைய கூட்டம் தசகம் பிரசன்ன தசகம் முதல் திருவாய்மொழி உயர்வதாங்கிற ஆரம்பிக்கிற திருவாய்மொழியில பதத்தம் சொல்லப்பட்டது எம்பெருமானே பதன் பதன் நியமியவன் என்பவன் எப்படி சொல்ல உயர்ந்தவன் சொல்லச்சு மற்றவாய் உயர்வு சொல்ல முடியாத அளவு உயர்ந்தவன் எதனால உயர்ந்தவன் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்ற ஆழ்வாசி அறிகிற ஆனந்தம் முதலான பல குணங்கள் அவனுக்கு உண்டு இந்த ஆனந்தம்ங்கிற குணத்தை அனுபவிச்சாலே வேதம் வெட்டமா சொல்றது மனுஷ்யானந்தம் மனுஷ்ய கந்தர்வானந்தம் தேவ கந்தர்வானந்தம் பிதிருஷிகலோக லோகானந்தம் கர்மலோ தேவானந்தம் தேவானந்தம் இந்தானந்தம் பிரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மானந்தம் படி போட்டு எல்லாத்தையும் வசந்ததுன்னு காமிக்கிறது அதை ஞாபகப்படுத்தவே நலம் உடையவன் நலம்னா ஆனந்தம் நலம்னு சொன்னது உபலக்ஷணம் ஆனந்தம் மட்டுமில்லை திருவாராயப்படியில சுவாமி காமிச்ச பிள்ளான் ஆனந்தாடி அசங்கிய கல்யாண குணம் ஆனந்தம் தான் நிறைய கல்யாண குணங்கள் உடையவன் அந்த ஒவ்வொரு குணத்தை அனுபவிச்சாலே ஒவ்வொரு குணமும் மற்றவர்களுக்கு உயர்வில்லை என்று சொல்லி இவன் இவையை சொல்லும் உயர் வர உயர் நலமுடையவன் உயர் வர உயர்ந்து நிற்கும்படியான நலமுடையவன் அதை இங்க சாதிக்கிறார் முதல் சதக முதல் தசகத்துல பரத்தம் சியப்பதேரேன இச்சித்தம் பகதி அந்த அப்பட்டவன் மயதோர மதிநடமருடன் அயர் வருவமரர்கள் அதிபதி எவன் அவன் தீர் அரிசுடைய தேவையன் அந்த பாசுரத்துல பதினெண்ணாயிரம் பேரும் சேவிக்க போறேன் உங்களுக்குதான் கட்டாயமா உங்களுக்குதான் இதை காதால ஏதாவது நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவாளுக்கு அந்த பதினெண்ணாயிரம் படியோட அர்த்தம் தெரியும் பருத்தி சேவிச்சாலே அர்த்தம் புரியும்படியாத அளவுல இருக்கிறது அப்படி இல்லைனாலும் அதை கேட்டாலே நமக்கு பாக்யம் அந்த வாக்கியங்களே நமக்கு போக்யமும் பாக்யமும் கூட போக்யம் பாக்யம் பிராப்தியம் பிராப்தியம் மட்டுமில்லாம சுவாமி எப்படி ஹயக்ரீவன் சொல்லிடுற ஹயக்ரீவனை சாட்சா தெரிச்சு விடுது ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் அவர் என்ன பிரார்த்திக்கார் திசந்துமே தேவ சதா துரியாக தயாதரங்கள் கடாட்சாக ஹயக்ரீவ கடாட்சம் எனக்கு தரணும் எதை தரணும் வசந்த வாக்கை தரணும் வசந்த வாக்குனா எப்படி என் வாழ்க்கையை கேட்டு எனக்கு லட்சம் வரணுமா எனக்கு கூடி வரணுமானா இல்லை நான் சொல்லுவேன் நான் சொல்லுவதை பக்தர்கள் சொல்லுவார் அந்த சொல்லும் பக்தர்களுக்கு அது தாமரை இடுவார்கள் அதை கேட்கும் பக்தர்களுக்கு தாமரை இடுவார்கள் சரியாக தயாதலங்கள் அழுகிறா கதாக்காக கடந்தி அவ கேட்ட அவளுக்கு தேன் பாயிற மாதிரி மது சொலிக்கிற மாதிரி இருக்கணும் சரஸ்வதி சம்சித காமதேனு அதை கேட்டாலே அது காமதேனுவா இருக்கணும்
அதை சொன்னாலும் தாமதி என்பா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். பாருங்கோ கேக்குறியம்மா, அங்க வரண்டே சாமி, அங்க வந்துருக்கா கொஞ்சம் வயர்டு மைக் இருக்கு, நானா கேக்குறேன். கால் மணி நேரம் இருக்கு, பின்னாடி ஒண்ணுமே கேட்கல. உடல் நான் போட்டான் மைக் எடுத்துவோம். உடல்தான் சொல்றேன், அதே மாதிரி 11,000 படி நாம் திருச்செவி நாம் சொல்லி நாம் செய்தி கச்சேரி கேட்டாலும் கூட அது போக்யம் பாக்யம் எல்லோருக்கும் காமதேனுவா இருக்கும். அதுக்காக அதை கேட்கணும். ஆச்சாரியாவுடைய ஸ்ரீ சூக்தினா சொன்னா அதுல சேவிக்கிறோம், சுவாமியை சேவிக்கிறோம், அப்பாபா மந்திர சித்தி வைத்தவா, திருவஷ்டாட்சர மந்திர சித்தி வைத்தவா, பரகார சுவாமி ஹைகிரிவா மந்திர சித்தி வைத்தவா, ஆண்டவனை தெய்வ மந்திரங்களை உபதேசம் பண்ணியாது, ஐசிங்கர் மாதிரி உபதேசம் பண்ணியாது, ஆச்சாரியா அந்தந்த ஆச்சாரிய புருஷால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சித்தி பெற்றவா, அனைத்து ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களும் நம் சம்பிரதாயத்தில் அஷ்டாட்சரத்திலே சித்தி பெற்றவர்கள். அதனால அவள் திருவாக்காட நாம் மந்திரோபதேசம் பெற்றுக்கிறோம். அவளுடைய வார்த்தை கேட்டோம்னாக்கா நமக்கு அது பாக்கியமும் அது மகா ஆனந்தங்களை கொடுக்கக்கூடியதாகவும் நமக்கு காமதேனுவாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால எல்லாரும் அதை திருச்செவி சாய்க்கணும்னு பிரார்த்தனை அடிக்கிறேன். அந்த வந்து மேலாவர் மைக்கு சோதியத்துக்காக வைக்கிறேங்கிறார். மேலே சாதிக்க போகுது முன்னாடி, சரி எல்லாத்தையும் மட்டும் நான் மைக்கை மட்டும் அங்கே வையும் போது சுவாமி சுவாமி இருக்கா போது இந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம், மைக்கு கிடைச்சா விட மாட்டோம். நாங்க விட மாட்டோம். கொஞ்சம் Good.
அவதாரி கேட முதல் திருவாயொழி உயர்வரோட சாதத்தை சொல்லிட்டு விழுந்த என்ன சொல்றதுங்கிறத சொல்லச்சேன். அச தித்தீய தசக்கே இரண்டாவது திருவாயொழியில் சேவியத்வ அனுகுணமான அகில சமத்துவமாக சேவியத்வ அனுகுணம் அகில சமத்துவமாக பதத்தோடு சொல்லிட்டாக்கா யாருமே வரமாட்டா. உபவசந்தோசந்தோனா ஓடி போயிடுவா. அகில சமன் எல்லா இடத்திலையும் சமமா இருக்கிற வண்ணத்தை சாதிக்கிற அந்த முதல் தசகத்துக்கு பத்து பாஷணங்களுக்கு பத்து குணங்கள் சொல்லி இந்த குணங்களாலே எம்பெருமான் பலன்கள் அங்க தாத்தரத்தாமி ஸ்லோகம் அதை எடுத்து பயிர்னாரு அப்படின்ற பெரிய பிரகாச சுவாமி உபபாதனம் பண்ணியிருக்கார் தன்னுடையதான பாசுரங்களுடைய அர்த்தத்தில். அதனோட விஸ்தாரம் நமக்கு அவகாசம் இல்லாதால அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொன்னேன். அப்புறமா முதல் திருவாயுவில என்ன பத்து குணங்கள் எப்படி பரத்துவம் காண்பிக்கப்பட்டதுங்கிறத அங்க சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விருந்திற்கு வந்துட்டால இதை முதல்ல சொல்றேன். சிலவே பரீட்சைக்காக அத்தியந்த முக்கியமான போர்ஷன் சொல்வாளர்கள். ஏன்னா எப்பவும் ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா அதை சொன்னோம்னாக்கா இது விட்டு போகாம இருக்கும். ஆனா இது ரெண்டாவது தசகத்தோட அர்த்தத்தை ஆரம்பிச்சதால அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். விடுமின் முத்தமும் பரோபதேசம் பரம் பெருமான் ஆழ்வார் உபரிச்ச அழகான பாசுரம் சர்வாத்மா பரணி பெருமான் உயர்வர உயர்ந்த நம்முடையவன் சொல்லிட்டேன். அது ஒன்னுடைய அந்த விஷயம் வந்துருக்கு. அந்த பலன்னு சொன்ன ஆழ்வார் லோகத்துல பார்த்த எப்பவுமே வசந்த வஸ்து புடும் சில விதமானவற்றால் என்ன சொல்றாலும் ரொம்ப வசந்தது அப்படின்னாக்க தனியா அனுபவிக்க மாட்டான். அந்த விஷயமும் தனியா அனுபவிக்கிறது அறிவு. ஆழ்வார் என்ன பண்ண இப்பேற்பட்ட எம்பெருமானை நம்ம எல்லோரிடத்துலையும் சொல்லணும்னு லோகத்தை பார்த்த பார்த்தா எல்லாரும் சம்சாரத்துல இருக்கிறவாள் தான் மத்ததுல ஈடுபாட்டோட இருக்கா விஷயஜான விஷயமக்களா இருக்கா. அதுக்காக என்ன பண்ண மற்ற விஷயங்கள்ல அனுபவத்தை விட்டுட்டு அதுல ஈடுபாட்டை விட்டு பெருமானை பற்றும் போது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுக்காக விடுவிணத்தவும் ஆரம்பிக்கிறார். அதுல அகில சம்பந்தத்தை சொல்ற ஆழ்வார் அதை ஆழ்வார் உபதேசிக்கிறார். திருவாரூரத்துடைய அவதாரிக்கையில விடுநீருக்கு அவதாரிக்கையில பரத்வத்தில் சகலரும் பிரபத்தி பண்ணி உஜீவியும் போல் என்று அறிவித்திருக்கிறார். நிலையான இன்பம் நிலையாக இருக்கக்கூடியவன் நிருபதி சுவாத்மாவில் பிராம பாவாது நிகித நிருபதி சுவாத்மவித் தன் ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய பரம்பொருள் தன்மையாய் இருப்பவன் அப்படின்னு சொல்லணும். ஆத்மனில் தன் ஆத்மாவை பற்றி தன் ஆத்மான அர்த்தம் ஆத்ம ஜானம் உள்ளவர்கள் இந்த ஆத்மா பகவத் சேகபூதங்கிற ஜானம் உள்ளவா அவர்களுக்கு பிராம பாவாது அப்படின்னு வாக்கம். பிரம்மம்னாக்க எல்லாத்தையும் மிஞ்சி நிற்கக்கூடிய தன்மை. அதை ரொம்ப அழகா சொல்லணும்னா பெருத்த வஸ்துன்னு ஒரு அர்த்தம் ஊற்றமுடையாய் பெரியாய். நாளைய பாசனம் திருப்பா இதை வரப்போறதோ இந்த பெரியாயத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்றா. என்ன அர்த்தம் பண்றா மிகப்பெரிய வஸ்துன்னு ஒரு அர்த்தம். ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாய்க்கு ரெண்டு அர்த்தம். ஊற்றமுடையானா தித பிரமாண சித்தி உள்ளவன் ஆசிரித்தர்களிடத்திலே பக்கபாதம் உள்ளவன் அதற்குதான் வியாக்கியானம் பண்ணுவோம் விஸ்தாரமா சொல்லுவோம். நிறைய ஐதிஹியங்கள் ஆயுத வேலை என்றவன் ஆயுதத்தை எடுத்தும் பகலை இடமாக்கியும் செய்த வியாபாரங்கள்னு சொல்றது. ஆட்சித்தாரத்துல பக்கபாதம் உள்ளவன் சுதிட பிரமாண சித்தி உள்ளவன் பெரியார் மிகப்பெரிய வஸ்து. இந்த மிகப்பெரியது எப்படின்னா தன்னுடைய சுரூபத்தாலேயும் குணத்தாலேயும் மிக பெரிதாய் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரியாயது பிரம்ம பிரிகத்துவம் உடையது பிரம்ம
பிரிகத்னா பெரியதுன்னு அர்த்தம். பிரிகத்னாக்க பெரியதுன்னு அர்த்தம். பிரகத் சம்ஹிதையிலே ஒரு ஆகம சம்ஹிதை கண்டது, பிரகத்னா பெரியது. அந்த பிரகத்துவம் என்று ஸ்வரூபேன குணேச்சை எத்த அனவதிகாதிசயம் சோசிய முக்கியோற்சகான பிரம்மசூத்திரங்கள பிரம்ம பதத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, பிரம்மாண்ட பதத்துக்கு எது பிரதான அர்த்தமாக இருக்கிறா? பிரகத்துவத்தை உடையது பிரம்மன். அந்த பிரகத்துவம் ஸ்வரூபத்தாலேயும் குணங்களாலேயும் எங்கு எல்லையின்றி மிக்கு நிற்கிறதோ, அனவதிக்க சீமாதிரங்கி சீமா எல்லை இல்லாம பாடம் கிடையாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது, இத்தனை சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது, இத்தனைன்னு சொல்ல முடியாது, இவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. தேசகால வஸ்து பரிச்சேதராதித்யம் அனவதிக அதிசய அதிசயம் அதிக அதிசயம்னா பிரமிக்கிறோம், என்ன இப்படியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய. அதனாலதான் ஈஸ்வர தத்துவத்தை பத்தி சொல்லு. என்ன சுவாமி பக்கத்துல இருக்கிறதே தெரியுமா, அந்த இருக்கு இங்க இருக்கீங்க, என்னையா சொல்றீங்க, புரியும்படியா சொல்லுங்க ஐயா, சொல்ல முடியாது. ஏன்னா அதை யாருக்கு புரிய வைக்க முடியும், சாஸ்திரத்தை நம்பறவாளுக்கு மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அது இவருக்கு காமி அப்படின்னா காமிக்க முடியாது. எங்குடன் கண்ணன்னு பார்க்கிற மனுஷனுக்கு தான் தெரியும், எங்குடன் கேட்கிறவனுக்கு இருக்காது. எங்குடன் பார்க்க முடியலன்னா கூட அதை நம்பறவனாயிரும், எங்குடன் பார்க்கக்கூடியவனுக்கு தெரியும், எங்குடன் நம்பக்கூடியவனுக்கு சொல்றதை நம்பக்கூடியவனுக்கு பார்த்தவர்கள் சொல்றதை நம்பக்கூடியவனுக்கு கிடைக்கலாம், அவனுக்கு புலப்படலாம், மனதிலியாக ஆனந்தம் இருக்கும், மனதிற்கு உணர்வார். ஆனா காமிச்சா தான் நம்புவேனாக்க அதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிரகத்துவம் சொரூபத்தாலேயும் குணங்களாலேயும் மிக்கு நிற்கக்கூடியதுதான், எதுக்கு இருக்கோ அதுதான் பிரம்மசப்தத்துக்கு முக்கிய அர்த்தம். அப்பேற்பட்ட பெரிய தத்துவம் லட்சுமிபதியின்னு நம் சம்பிரதாயம், இது வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்ப என்ன சொல்றீங்க, நிருபதி ஸ்வாத்மவித் நிகில நிருபதி ஸ்வாத்மவித், இந்த ஆத்மாவை அறிந்தவன், இந்த ஆத்மா பரமாத்மா சேரபூதன் சொல்லக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவான பரமாத்மான்னு தெரிந்தவன் அவனுக்கு பிரம்ம பாவத்தை தருவதாலே சர்வானுகூல்யாது, அதே போல எல்லோருக்கும் அனுகூலனாயிருப்பதாலே சவணவ நிதர பிராப்திய வைஷம்யவத்வாது பிராப்திய வைஷம்யவத்வாது, மற்ற அடையக்கூடிய வஸ்துக்களை காட்டிலும் இது அடைந்தால் வேறுபட்டதா இருக்கும் என்பதாலேயும் சர்வத்த அபக்ஷபாதாது அகம் சமஹான பிரியகா சமோகம் சர்வபூதேஷு சொல்வதாலேயும் சுபவிபவதையா சுபமான ஐச்சரியங்கள் உடைய தன்மையாலேயும் சுபமான வைபவங்கள் உடைய தன்மையாலேயும் மானசாரி அச்சபாபாது மனோவார் காயங்களாலே அச்சிக்கப்படும் முக்கரணங்களாலேயும் திரிகரணங்களாலேயும் ஆராதிக்கப்படும் தன்மையாலேயும் சங்கோச உன்மோசகத்வாது குறுகிய தன்மையிலிருந்து விடுபட செய்பவனாலேயும் ஜெகத் அவனதையா உலகை ரட்சிப்பதாலேயும் சர்வயோக்கியம் உபாதிக்க எல்லோருக்கும் அடைய தகுந்தவன் சர்வ சமன் என்பதை இந்த தசகத்திலே வீடுமை குற்றவும் இந்த திருவாய் மொழியிலே ஆழ்வா சாதித்தான் தாத்தரத்தாவணி ஸ்லோகத்தை எடுத்து பதினொன்னாயிரத்தி மகாபரகார சுவாமி சாதிக்கிறார். பையன் முதல் திருவாய் மொழியில பதினொன்னாயிரப்படியோட முதல் பாசுரத்தோட வியாக்கியானத்தை செய்கிறேன். உயர்வர உயர் நலங்கிற பாசுரத்தோட வியாக்கியானம் சுவாமி சாதிச்சிருக்கிறது.
உயர்வர உயர்நல வித்யாதி. அப்ராத முதல்ல சாரமா அர்த்தத்தை சாய்க்கிற சுவாமி உயர்வர உயர்நலங்கிறதுக்கு 15,000 அப்படிங்க திருவாதார படிய அடியொற்றி சற்று விஸ்தாரமாக தாத்தரிய அர்த்தத்தை சொல்ற, அதை அப்படியே சேர்க்கிறேன். அப்ராத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுதம் விஷீ பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் நிகில ஜகதுதய விபவ லைலீதனாயிருந்த பரமபுருஷனை உள்ளபடியே ஆழ்வார் தான் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து திருவாய்மொழி வியாக்கியானத்துக்கு பகவதிஷயத்துக்கு அவதாரிக்கா அப்படிலாம் சாதிச்சிருந்தா அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் விஸ்தாரப்படுத்த சுவாமி. அவள் அனுபவித்த நிரவதிகா பிரீதியாலே அவளை அனுபவித்தபடியே பேசி அந்த பரமபுருஷருடைய ஆட்சித்த ஜன சமத்து துக்காமனோதன சுவாவமான திருவடி மலர்களிலே மனோவாகிருத்திகளால் அசங்குதித சேடவிருத்தி பலகமான ஆத்மரட்சா பரதமர்ப்பணத்தை பண்ணி உச்சீவி என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். இதை சற்று நிச்சாரப்படுத்தியிருக்க நடுவில் ஒரு வாக்கியத்தை அந்த பரமபுருஷனுடைய ஆசிரித ஜனசமர்த்த துக்காமனோதன சுவாவமான திருப்பதி வளர்களிலே மலர்களிலே மனோபாபிருத்திகளால் அசங்குதித்த சேடபுத்தி பழகமான ஆத்தரக்காத சமர்ப்பணத்தை அப்படின்னு சாய்ச்சிருக்காரு. அங்க அதுல ஆழ்வார்தான் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அவ் அனுபவ விதமான நிரவதிக பிரீதியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறாருங்கிறது அந்த திருவாராயப்படியில உயர்வர உயர்நலத்துக்கு அவதாரிகள சாதிச்சிருக்கிறது. அந்த திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்கிறார்கள். அசேஷ தேவ பிரத்யேகமாய் இன்னும் அது விஸ்தாரமா முதல் பாசனத்துக்கு வியாக்கியானத்தை இங்க சுருக்கமா உயர்வதற்கு அவதாரிகையாக சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுக்கடுத்தது உயர்வுங்கிறதோட சப்தார்த்தங்களை சாதிக்கிறார். பகவத் வெதிரிகமான சமஸ்த வஸ்துகிதமான சர்வ பிரகாரத்தாலும் உண்டான உச்சிராயத்தை உயர்வு என்கிறது. உச்சிராயம் தான் வசந்த தன்மை, அதான் இங்க தமிழ உயர்வுன்னு ஆழ்வாக சாதிச்சிருக்க. எதுவ இருக்கக்கூடிய உச்சிராயத்தை பகவத் வெதிரித்த எந்தெருமானை தவிர மற்ற வஸ்துக்களில் இருக்கும் சர்வ வஸ்துகதமான சர்வ பிரகார வஸ்துவாலும் உண்டான உச்சிராயத்தை எந்தெருமானை விட்டுடுவோம், மற்ற எல்லா வஸ்துக்களையும் எந்தெந்த மாதிரி உயர்வு இருக்கோ அந்த உயர்வு எந்த பிரகாரத்தால் இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் உயர்வதாங்கிற இடத்துல உயர்வுங்கிற பதத்தால ஆழ்வார் சொல்ற சாங்கிறார் அர்த்தம். மற்ற வஸ்துக்களுக்கு இருக்கக்கூடிய உயர்வுகள் எதது உண்டோ சர்வ பிரகாரத்தாலே அப்படின்னா என்ன அப்படின்னா தீர்த்த இருக்கு தீர்த்தத்தால் தனிகா பண்ணுன்னு சொல்லிட்டா யாரா பண்ண முடியுமா புரியாது. எதால தெரியப்பட முடியும் அக்னினாலதான் முடியும். சரி அக்னி தெரியப்படணும் அக்னிக்குள்ள அக்கறைய போட்டுக்குவோம் அரிசிய தெரியாயமா அப்ப தீர்த்தம் வேண்டியிருக்கியா. இப்ப அது பக்குவமானதுக்கு தீர்த்த சம்பந்தம் வேண்டி இருக்கு, ஆனா அதை பக்குவப்படுத்துறதுக்கு அக்னியோட தாபம் வேண்டி இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவுக்கு ஒவ்வொரு மேன்மை. பிரகாசகமா இருக்கு, லோகத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை அதற்கு உயர்வு. அக்னிக்கு மத்தவைகளை எரிக்கக்கூடிய தன்மை அதன் உயர்வு. வாயுக்கு எல்லாத்தையும் ஜீவிக்கக்கூடிய தன்மை திராணம் உள்ளதா செய்யக்கூடிய தன்மை வாயுக்கு உயர்வு. இப்படி எல்லா வஸ்துக்களுக்கும் என்னென்ன உயர்வு இருக்கோ அவைகள் எல்லாத்தையுமே அந்த உயர்வெல்லாம் தன் பிரபாவத்திற்கு எதிரே ஒன்றுமில்லாதபடி செய்யக்கூடிய உயர்வை உடையவன் என்றுமா அதை சொல்றீங்க. உயர்வு என்கிறது அது அற இன்றியிலே, அதாவது தன்னுடைய உச்சாயத்தையும் இவற்றையும் பார்த்தால் பகவானுடைய மேன்மையையும்
மற்ற நேர்மைகளையும் பார்த்தால் ஆதித்ய சந்நிதியில் நட்சத்திராதிகளை போலே உண்டாயிருக்க செய்தே இல்லை என்னாபடி இருக்கை. சூரியனுக்கு எதற்க தீபத்தை ஏற்றி வச்சா தீபம் எஞ்சின் இருக்கு, ஆனா அந்த தவை அந்த சமயத்துல வெளிச்சம் கொடுக்கறதானா அது இல்லை. அதான் உண்டாயிருந்தே இல்லை என்னாபடி இருக்க செய்ய, உண்டாயிருக்க செய்தே இல்லை என்னாம்படி இருக்கை பெருமானுடைய மேன்மைக்கு எதிராக மற்ற வஸ்துக்களுடைய மேன்மை இருந்தாலும் இல்லை என்று சொல்லும்படி ஆவது. இருந்தாலும் கூட அது இருக்குன்னு சொல்ல முடியல, அதுக்கு அந்த பிரகாசத்துவம் கிடையாது. சூரியன் இருக்கச்சே மற்ற வஸ்துக்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி இல்லையோ, மற்ற நட்சத்திரங்களுடைய பிரகாசங்கள்லாம் அந்த பிரகாசத்தால நமக்கு உபயோகமாகுதியோ, அதனால எம்பெருமானுடைய மேன்மைக்கு எதிராக மற்றவர்களுடைய மேன்மை நமக்கு உபயோகம் ஆகாது. ஏதாவது ஒரு பெரிய ஆபீஸ்ல வச்சுக்கோங்களேன், ஒரு மெயின் ஆபீசர் ஊருக்கு போறான் அப்படின்னா இன்சார்ஜா ஒரு ஆபீசர் இருப்பான். இன்சார்ஜ் ஆபீசர்தான் போய் ஒரு காரியத்தை கேட்டோம் செய்யறேன்னு சொன்னா நாளைக்கு வாப்பா பாக்குறேன்னா மன்னா காத்தான மெயின் ஆபீசர் இருக்கா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது பாடி அவற்றை கெடுப்பாமா. வேற எங்களே நீங்க சொன்னேன் நீங்க பண்ணுவோம், நான் போய் சொன்னா அவர் பண்ண மாட்டேன், எங்கிட்ட சொன்னேனே சொல்லாத அவர் பண்ணுவேன், எங்கிட்ட சொன்னேன் நான் பண்ணேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவர் அவரே தான் சொல்றது நான் பண்ண மாட்டேன், எங்கிட்ட பேசினதே சொல்லாது. டோன்ட் ரெஃபர் மை நேம் டு ஹிம், ஜஸ்ட் கோ இன்ஃபார்ம் ஹிம், யூ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு டு அப்படி மாதிரியா. அதே மாதிரி தான் யூ கோ டு லெட் மீ பதி, யூ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஹிம், டோன்ட் ரெஃபர் டு எனி அதர் கோயிங்ஸ் டு எனி அதர் டிவோட்டி, தென் ஹி வில் டு அப்படிங்கிறதுனா இந்த தன்மை. அதுதான் உயர்வர உயர்ந்தர உடையவர். சர்வ வஸ்துகரம் உண்டு உண்டாயிருக்க செய்தே இல்லை என்றதாம்படி இருக்கை. இதுதான் சுவாமி ஆதித்ய சன்னியில் நட்சத்திராதிகளை போலில் வைந்தநாயகத்துக்காரனுடைய அனுபவம். இப்படி சேதரனுடைய உச்சாயத்தை இளையாமல் பண்ணின தனக்கோர் எல்லை உண்டாயிருக்குமோ என்று. அது எல்லாத்தையும் அப்ப வந்து இந்த எம்பெருமானுடைய உயர்வு மற்ற உயர்வெல்லாம் இல்லாதபடிக்கு இவன் உயர்ந்து இருக்கிறான்னு சொல்லிய இதை பத்தி நன்னா சொல்லுமேனா ஆழ்வார் சொல்லலாம், அதை சொல்ல முடியாது. அது எல்லையில்லாதது அப்படின்னு சொன்னதான், தனக்கு ஒரு எல்லை உண்டாயிருக்குமோ எல்லில் உயர் அப்படிங்கிற பதத்தாலும் உயர் வரங்கிறதுக்கு அது அர்த்தம், உயர் நலங்கிறதுக்கு உயர்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் சாய்க்கிற பைனாள் அப்படின்னா பிரகாஷ சுவாமி வாமனசுகளுக்கு அவ்வருகாய் கொண்டு பரிச்சேதிக்க ஒன்னாதபடி உயராளிக்கும் இயத்தாரகிதமாய் இருக்கும் என்றபடியும் சாரம். இயத்தாரகிதம்னா இத்தனை என்று சொல்ல போகாது, இத்தனை என்று சொல்ல வண்டாது, இத்தனை என்று யாரும் நிரூபிக்க முடியாது, அப்பேற்பட்ட உயர்வை உடையவன். இப்படி உயர்வர உயர்ந்தது எது அப்படின்னா அவனுடைய குணங்கள் சொல்ற நலம் ஆனந்த குணம் என்றுதல், குண சமூகம் என்றுதல். நலம்னு ஆனந்தம் தான், ஆனா ஆனந்தம் மட்டும் சொல்லல, ஆனந்தம் முதலான அனைத்து குண கூட்டங்களும் இவனுடைய உயர்ந்து நிற்க இவனுடைய குணங்களாலேயே மற்றவர்களுடைய உயர்வு இல்லை என்னும்படி செய்கிறான் என்பெருமான். அப்பேற்பட்ட குணநலங்களை உடையவன் உடையவன் உத்தவித குணவான் என்றபடி ஆக நிலதிசய அதிசயசாலி கல்யாண குணகன் என்றபடி ஆனால் அனைத்து கல்யாண குணங்களும் உள்ளவன். எப்பேற்பட்ட கல்யாண குணம் தான், இதை காட்டிலும் மேம்பட்ட குணம் இவத்தருக்கு கிடையாது. இவங்கிட்ட இருக்கிற குணம் உயர்ந்து நிற்கிறது. நிதவிஷயம் மற்றவர் எடுக்குமே, இதை காட்டிலும் மேலான அதிசயம் இல்லாதவன். அதிசய இவனுக்கே தனிப்பட்ட தன்மையால் நிக்கு நிற்கக்கூடிய குணநலங்களை உடையவன். இதை எருளி செய்தால் நிசீமோத்திய குணத்துவார் என்று இவ்வர்த்தமே ஸ்ரீபாக்கியத்திலும் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகனகா என்று அருளி செய்யப்பட்டது. இவ்விடத்தில் எதோ வாசோ நிவர்த்தந்தே இத்தியாதி பிரமாணங்கள் கண்டுகொள்வது வேதங்களிலிருந்து பிரமாணம் எடுத்த ஸ்தோத்திரத்திலிருந்து எடுத்த எவன் என்கிறதால் எஸ் சர்வஜகா இத்தியாதியால் செய்யப்பட்ட குணவிசிஷ்டமான எம்பெருமானுடைய சுரூப வைலக்கண்யத்தை சொல்லுகிறது. ஆக இலதிசய அதிசய அசங்கேய கல்யாண குணங்களை உடையவன் யாவன் ஒருவன் என்றபடி அவன் அந்த மகாபுருஷன் மயதர மதிநடவருடன். அவன் மயதர மதிநடவருடன் என்ன அர்த்தம் அப்படின்னா
அஜ்ஞான அஞ்சலா ஜானம் விபரீத ஜானங்கள் வாசனையோடைய பொம்படி ஞானம் பக்தி இவைகளை எனக்கு பிரசாதித்த அருளினவன். அது மட்டுமின்றி நடமான மதியை பக்தி ரூபாவண்ண ஞானத்தை தனக்கு தந்தவன் ஆழ்வார் சாரிக்கிறார். இவ்வாழ்வாருக்கு பக்தி ரூபாவண்ண ஞானமாவது பகவத் பிரபதன மூல கிருபாரத்த பரம பக்தி எம்பெருமானை அடைந்ததால் அவனுடைய கருணையால் இவருக்கு ஏற்பட்ட பரமபக்தி. பரமபக்தியாவது நான் ஒன்றை அன்றியிடேன் கண்டாய் நானனே நீ என்னை அன்றியிடைங்கிற ரீதியில தனியேன் ஆறுகிறேன் நிற்கக்கூடிய நிலையில ரகசியத்தை சாரிக்கிறார். பரமபக்தியாவது அவன் பரசாக்காரன் கிடைத்தவின் அது நட்டமான போது அந்த அனுபவம் நட்டமான போது தனியே ஆறுகிறே என்று நிற்கும் நிலை பரஜானத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிலை ஆழ்வாருக்கு சாக்காதா ஏற்பட்டுதான். அதனாலதான் எப்பத்தாவதோட அந்த யோகங்கள் சம்சேஷம் ஆழ்வார்க்கு ஏற்பட்ட சம்சேஷம் மானச அனுபவம் யோகலப்தமான மானச அனுபவம் விசேஷங்கிறது இந்த மானச அனுபவம் நட்டமான போது பாக்கிய சம்சேஷத்துக்காக ஆசைப்பட்டு ஆழ்வார் அந்த அனுபவ நட்சத்தாலே இருக்கக்கூடியதே வியோகம் ஏற்பட்ட வியோகமே விசேஷம். ஏன்னா ஆழ்வார்க்கு வெறுவிடும் வெயில்விடும் போவா கண்ணன் கடல்கள் இருந்துங்கிற நிலை வெறுவிடும் வெயில்விடும் சேர்ந்திருந்தாலும் அது நெட்டமானாலும் கூட அவனையே விரும்பியிருக்கக்கூடிய நிலை. சரியா சொல்றேனா? நிறைய கேட்டீங்க, தப்பா சொன்னா இருக்கும். வெறுவிடும் வெயில்விடும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புவேன் ஆழ்வார்க்கு வெறுவிடும் வெயிலும் சேர்ந்திருந்தால் அனுபவம் நெட்டமானாலும் கூட அனுபவத்தோட இருக்க செய்யும் அவனை விரும்புவார். அனுபவம் நஷ்டமா இருக்க செய்யும் அவனோட விரும்புவர். ரொம்ப பிரதமை காண்டிகளா இருக்கிறவா பாகவதாலோட சேர்ந்து இருக்க செய்யும் லட்சித்தா மக்கள பிராணா போதே என்ற பரஸ்பரம் இருப்பான். வயாது இல்லைனாலும் தாங்கள் புஸ்தகத்தை சேமிச்சுட்டு பகவத் அனுபவம் பண்ணிக்கிறார்கள். அந்த பிரதமை காட்டிகள் மகான்கள் தான் அவர்கால சுவாமி தான் சேமித்து போனா அப்பப்போ புஸ்தகம் ஜம்மு தபஸ் இதை கட்டி இருக்கிற பருப்போம். அந்த நடம் பாகவதால் வந்தால் சேமிச்சா திருமங்கலாரா போக்குவரத்து அந்த சமயம் அது இல்லாத சமயத்திலையும் ஏதோ ஜபதவங்கள் பதாயணங்கள் ஸ்தோத்திரங்கள் அனுசந்தானம் பண்ணி கிடக்கும்படியான இதை வெளிவிடும் மீ விழுந்து போவோம் கண்ணன் கழகங்கள் அதுதான் ஆச்சாரிய அர்த்தத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார். ஆழ்வார் மயர்வர மதிநடம் அது எனக்கு தந்தான் என்பது மனு சாரிக்கிறார். அவன் அயர்வர் அமரர்கள் அதிபதி அயர்வனா பகவான மறந்து போது நமக்கு மறதி உண்டு நித்திய சூரியனுக்கு மறதி கிடையாது. அங்கே இருக்கா அவனையே ஜெயிக்கிறா அவனுக்கே கைக்கரியம் பண்றா அவன் பகவான் அப்படிங்கிறத மறந்து போவதே கிடையாது. அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் சுகத விசேஷத்தாலே பகவத் சங்கல்பத்தாலே எப்போதும் எம்பெருமானுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய அயர்வற்ற அமரர்கள் அவர்களுக்கு அதிபதி அந்த நித்திய சூரிகளுக்கு சுவாமி. அங்கே எப்ப பார்த்தாலும் பகவானாலே சேமிக்கப்பட்டு நிற்பவன் இப்படி சமர்த்த கல்யாண விடவான் ஞானபக்தி பிரதன் நித்திய சூரி நாயக்கனான எம்பெருமான். அவன் துயரது சுடரடி துயரை போக்கக்கூடிய சுடரடி பவ பிரவாக உபசம பதாம்புதம் என்றபடியே பவம் சம்சாரம் பவ பவதீதி பவகா திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இருக்கத்தால ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்துன்னு நிற்கக்கூடிய நிலை பவ. அந்த பவ பிரவாகம் அது தொடர்ந்து வந்துருக்கு. பவ பிரவாகம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனங்கிற நில அதை உபசமம் போகக்கூடிய பதாம்புதம் திருவழி தாமரை பெருமானுடையது. துயரரு சுடரடி துயரல் சுடரடி அப்ராதன ஜோதிர்மயமான சரணாலம் இந்தான் சாம்சாரிக சகல துக்கங்களையும் போக்கக்கூடிய அப்ராதத ஜோதிர்மய சரணாலம் இந்தான் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தருவோ அடிச்சோதி இனிந்ததாவதையாய் இறந்ததுவோ ஜோதிர்மயமான சரணாம்புஜம் அதை தொழுது நமகா என்று ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணி எழு உஜீவிக்கப்பார் என்று இப்பாட்டிற்கு யோஜனை அப்படின்னு சுவாமி பதினெட்டாயிரம் சாய்க்க விசேஷமா சாய்க்கிறார். அவகாசம் குறைச்சலானத்தால
அவசியமான இடத்துல கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தினேன், காலம் சங்கோஜம்னோடனே அதை கொஞ்சம் சுருக்கினேன். இது முதல் பாசகத்தோட வியாக்கியம். முதல் தசகத்துல என்னென்ன குணம் சொன்னார் பெருமாள் பலன்னு சொல்றதுக்கு, நிஸ்தீம உத்திய குணத்வாது, எல்லையில்லாமல் நேர்ந்து நிற்கக்கூடிய குணங்கள் உடையவன் முதல் பாசுரம். அமித ரசத்தையா, அளவில்லாத ரசமயனா இருக்கிறபடியினாலே எதனையும் மிகிறத இதனை ரசம் எம்பெருமான் அப்படின்னு சாய்கிறார். அனந்த விகிதாத்மகத்வாது, பல வீரர்களுக்கு ஸ்தானமா இருக்கிறவன், சுவாதீன அசேக சத்தாஸ்திதி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கான். சமுதிர பரமாணுக்களிலும் இருக்காங்க. திருக்குறையில் சமுதிரத்துல பெருமான் வியாபிச்சிருக்க, சமுதிரத்துல அதோட பரமாணுடைய இருக்க, இதுலயும் இருக்கான் இருக்க. கலந்து எங்கும் பரந்துடன், கண்ணுக்கு தெரியாதபடி கலந்து மறைந்து எங்கும் பரந்துடன் சாதிக்கிறார். அதான் சர்வதத்தேழு புத்தேகே பச்சன்யோகி பரம் தது தத் பரகமலதௌ. அந்த எம்பெருமானுடைய திருவடி மலர்களை சேரி என்று அன்பசால் ஆத்தஜித்தன் தன் மனதை நியமித்தார் ஆழ்வார், தன் மனதை சொல்றார் அப்படின்னு அந்த முதல் தசகம். ஆக இதுல வந்து பதத்தத்தை சொல்லிட்டு இரண்டாவது தசகத்துல எல்லா இடத்திலும் சமமா இருக்கிறவன் கதை சொல்லித்து இவைகள் சேவியத்துவம் உபாயத்துவத்துக்கு வேண்டிய குணங்கள். இதே மாதிரி இந்த தசகத்துல கடைசியில முடிவுல ஒரு ஸ்லோகத்துல பத்து பத்துகளுடைய பத்து திருவாய்மொழிகளுடைய இந்த பதத்தம் சமத்துவம் இவைகள் எல்லாம் சேர்ந்து சேவியத்தங்கிற குணத்தை காண்பித்ததுன்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி. அந்த ஸ்லோகத்தையும் நாளைக்கு வித்யாபிச்சுட்டு நாளைக்கு மேல அப்படியே நான்கி பாசுரம் கோயில் திருவாமொழியோட சாதத்தை சொல்றேன். இதுவே பதத்தம் முதல் திருவாமொழி விஷயம், ரெண்டாவது திருவாமொழி விஷயம் அகில சம. அந்த விஷயங்களை நாளைக்கு திருவாமொழி விண்ணப்பம் பண்ணும்போது, முதல் பத்து விண்ணப்பம் பண்ணும்போது பெருமாளே சேவியங்கிற சேவா யோக்கியங்கிற அந்த விஷயங்களை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணணும். பெருமாளே உயர்ந்தவன், அவன் எல்லோரிடத்திலும் சமமாகவும் இருக்கான், பக்தர்களுக்கு சுலபனாக்கான்றது மூணாவது தசகத்திர அனந்த சௌலபியமாக பத்துடை அடைவர்க்கிறியவன்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருவாயமொழி முதல் பத்துல இன்னொரு சுவாரஸ்யம், முதல் 25 பாசுரங்கள் கூட, 25 பாசுரம்னா 1, 2, 3 25 இல்ல, முதல் திருவாய்மொழி, இரண்டாவது திருவாய்மொழி, மூணாம் திருவாய்மொழியில முதல் 5. இந்த 25 அந்த பிரம்ம மீமாசையோட மொத்த சாரமும் வருதுன்றது சொல்றாங்க. 26 பாசுரங்களுக்குள்ள திருவாய்மொழி மொத்தத்தோட சாரம், பிரம்ம மீமாசை 4 அத்தியாயங்களோட சாரம், இவைகள் எல்லாம் வந்துங்கிறது சுவாமி தேசியம் தாக்கிறான் சாரம்ன்றாங்க. சாதிச்சிருக்க பெரியோர்கள் அனுபவம் எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது. எந்த அளவு அனுபவம் பிராப்தமா இருக்கும் விண்ணப்பம் பண்றேன். நான் என்ன நினைச்சாலும் பாகவதாரத்தின் சேர்த்தியில எம்பெருமானுடைய அனுகிரகத்தால, ஆச்சாரிய அனுகிரகத்தால, சுவாமி திருவிழாப்பட்டுக்கத்தால இதை சொல்லணுங்கிறதால, பைலநாயப்படி வந்து சொல்லணுங்கிறதால சில வாக்கியங்கள் நேரத்தை ஞாபகிக்கிறேன். அறிவு எல்லாரும் ரொம்ப பிரீதியோட ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சுத்திங்கிற முறையில கேட்டு சம்ஸ்கிருத காமதேருவா இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய ஸ்ரீ சுத்திகளாலே அடுத்த எல்லா கடன்களையும் அடையணும்னு என்ன மகாசாரணம் பண்ணிக்கிறேன். நாளை தினம் அவசியம் வந்து இந்த அனுபவத்துக்கு எதுவும் உஷாத்துமையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாக்கியம் சிம்ஹாய் கல்யாண